வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி இருந்து ரேவதி பேசுகிறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரீ நியூ புக்கில் இருக்க டேர்ம் த்ரீயில தேர்ட் லெசன் அதாவது பேரரசுகளின் காலம் குப்தர்கள் மற்றும் வர்த்தனர்கள் இதோட புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குப்தர்கள் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த லெசன் வந்து நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ இசட் வந்து சொல்லியிருக்கேன் இதோட புக் பேக் ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்துல ஃபஸ்ட்டு கொஸ்டின் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் இந்த அரச அரசவம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் இந்த ஸ்ரீகுப்தர் தான் அரச வம்சத்தை வந்து நிறுவுகிறார் அடுத்த செகண்டு பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார் பிரயாகை மெய்கீர்த்தியை யார் இயற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் இந்த ஹரிசேனர் தான் வந்து பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சமுத்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு துண் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோலி அப்படின்ற இடத்துல இருக்கு சாரி தேர்ட் கொஸ்டின் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எங்க இருக்குன்னா மெக்ரோலியில் வந்து இருக்கு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுசுறுதர் தான் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கின முதல் இந்தியர் இந்த சரகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அறிவியல் மருத்துவ மருத்துவ அறிவியல் மருத்துவ அறிவியல் அறிஞர் தான் இந்த சரகர் அதுக்கப்புறம் பாருங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் வங்காளத்தின் கவுட அரசர் வங்காளத்தோட கவுட அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாசங்கர் இவர் தான் வந்து வங்காளத்தோட கவுட அரசர் ஆப்ஷனு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்று காரணத்துடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே தானே கொண்டார் காரணம் பாருங்க முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா திருமண உறவுகள் மூலம்தான் தன்னோட அரசை வந்து பலப்படுத்தியிருப்பாரு இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்க தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமுகமான உறவை கொண்டிருக்கவில்லை அதாவது தென்னிந்திய அரசுகளோடு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சுமூகமான உறவை தான் ஏற்படுத்திக்கிட்டார் இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று வந்து தவறு செகண்ட் கூற்று பாருங்கள் குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினர் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கூற்று ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு இரண்டாம் கூற்று சரி அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது அதாவது இந்த குப்த வம்சத்தை வந்து கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு யார் ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் அவரோட மகன் கடோத்கஜர் வருவார் அவர் இங்கே கொடுக்கல ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அடுத்து யார் வருவார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்குதான் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் கொஸ்டனுக்கு அடுத்து வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும் அவற்றில் எதுவை சரியானவை அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை புழக்கத்தில் இருந்தது குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குற முறை வந்து புழக்கத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மண்பாண்டம் செய்தலும் சுரங்கத் தொழிலும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன குப்தர் காலத்தில் மண்பாண்டம் கிடையாது உலோக தொழில் உலோகத் தொழிலும் சுரங்கத் தொழிலும் வந்து செழித்திருந்துச்சு குப்தர் காலத்தில் இப்போ இந்த ரெண்டாவது கூற்று வந்து தவறு ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரி அதுக்கப்புறம் பாருங்கள் பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க காளிதாசர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தர் சரகர் இதில் பாருங்கள் இந்த காளிதாசர் ஹரிசேனர் இந்த சரகர் இவங்கெல்லாம் வந்து அதோடய அவையில் இருந்தவங்க சமுத்திரகுப்தர் என்றவர் வந்து அரசர் அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அடுத்தது ரத்னாவளி அஷசரிதா நாகநந்தா பிரியதர்சிகா இந்த அதாவது இந்த ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகாலாம் அஷரே எதுன நூல் ஹஷ சரிதா அப்படின்றது தான் வந்து பொருந்தாதது பானர் வந்து எழுதியிருப்பாங்க இந்த அஷ சரிதாவை அடுத்து கோடிட்ட இடம் பாருங்கள் இலங்கை அரசர் டேஷ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அவர் இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் இவர் தான் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன் மேகவர்மன் தான் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஷ் இந்தியாவுக்கு வந்தார் யார் வராரு இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாகியான் வந்து இந்தியாவுக்கு வராரு அத்து தேர்ட் பாருங்கள் டேஷ் படையெடுப்பு குப்தர்களின் வீச்சுக்கு வழிகோலியது யாரோட படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஜூனர்களோட படையெடுப்பு தான் வந்து குப்தர்களோட வீச்சுக்கு வழிகோளுது நாலாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்துச்சு குப்தர் காலத்தில் முக்கிய வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா நிலவரி தான் வந்து முக்கிய வருவாயாக இருந்துச்சு குப்தர்களின் அலுவல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து குப்தர்களோட அலுவல் மொழி அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பல்லவரசர் டேஷ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் எந்த பல்லவ அரசர் வந்து சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கோபன் அப்படின்ற பல்லவரசர் தான் சமுத்திரகுப்தரால தோற்கடிக்கப்படுறாரு விஷ்ணு கோபன் அடுத்தது வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்ஷவர்தனர் இந்த அர்ஷவர்தனர் வந்து அதாவது இந்த குப்தர்கிட்ட படை தளபதியா இருந்த வம்சம் தான் இந்த வர்த்தன ஹர்ஷர் டேஷை தலைநகர் அர்ஷர் தலைநகரை டேஷிலிருந்து கண்ணோசைக்கு மாற்றினார் எங்க இருந்து அப்படின்னா தானேஸ்வரத்தில் இருந்து கண்ணோசைக்கு மாற்றுறாரு அடுத்து பார்க்கலாம் சரியாக தவறா பாருங்கள் தன்வந்திரி துறையில் ஒரு புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தார் தன்வந்திரி வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்திருந்திருப்பாரு இது சரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் குப்தர்கள் கட்டட காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளன இது வந்து இந்தோ ஆரிய பாணி கிடையாது இந்தோ திராவிட பாணியை வந்து ஒத்துருக்கும் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் பணிகள்லாம் திராவிட பாணியில் வந்து இருந்திருக்கும் இது வந்து தவறு குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை உடன்கட்டை ஏற பழக்கம் வந்து குப்தர்களோட ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அஷர் ஹீனையான பௌத்த பிரிவை சேர்ந்தவர் அர்ஷர் வந்து ஹீனயான பௌத்த பிரிவு கிடையாது மகாயான பௌத்த பிரிவை வந்து சேர்ந்தவர் தான் அர்ஷர் இதுவும் வந்து தவறு அடுத்தது அர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றார் இது வந்து சரி அடுத்து வந்து நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம் பொறுத்துக்க பாருங்கள் மிகரகுளர் மிகரகுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த உப்தர் தான் மிகரகுளர் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் ஆரியபட்டர் ஆரியபட்டர் வந்து வானியல் அதுக்கப்புறம் ஓவியம் ஓவியம் அப்படின்னு பார்த்தோன்னா யார் எங்கே இருக்குது அப்படின்னா பாக் அதுதான் வந்து ஓவியம் நாலந்தான் வந்து பார்த்தோன்னா கட்னவர் யார்னா குமாரகுப்தர் வந்து கட்டியிருப்பாங்க அடுத்தது வந்து சர்தவாகர்கள் அப்படின்னா யார்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்கிறவங்க தான் சர்தவாகர்கள் இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பானர் பாருங்க பானர் என்ன நூல் எழுதிப்பாரு அஷ சரிதம் பானர் எழுதுனது அஷ சரிதம் நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலை அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் அர்ஷர் அர்ஷர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நாகானந்தா ரத்னாவளி பிரியதர்சிகா அப்படின்ற நூலில் எழுதியிருப்பாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பத்தாயிரம் மாணவர்கள் தங்கி படிச்சிருப்பாங்க யுவான் வாங்கி எழுதின நூல் தான் வந்து சிவுகி அதுக்கப்புறம் பௌத்த சபை அர்ஷர் எங்கே கூட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரயாகையில் தான் பௌத்த சபையை வந்து கூட்டியிருப்பார் அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கிடையாது நீங்கள் வந்து இது நோட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து கரெக்டானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி நியூ புக் டேர்ம் த்ரீயில் இருக்கிற யூனிட் த்ரீ அதாவது பேரரசுகளின் காலம் குப்தர் மற்றும் வர்த்தனர் இது ஃபுல்லாகவே வந்து முடி முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ